வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். இந்த வெற்றியை தன்னகத்தே கொண்ட ஆறாம் பாவத்தை பற்றி பேச ஜோதிஷாச்சாரியா கே பாலச்சந்தர் அவர்களை பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சார ஜோதிடத்தில் ஆறாம் பாவம், என்னோட பார்வையில் ஆறாம் பாவம் என்பது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ கேம் சேஞ்சர் அப்படின்னா 2020 பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட்டில் 2020 வந்ததுக்கப்புறம் அந்த கேம் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. ஸோ அதனால் 2020ன்றது வந்து கிரிக்கெட்டில் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் ஜோதிட துறையில் நம்ம குருநாதர் ஒரு கேம் சேஞ்சர். ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் பலன்களை துல்லியமாகவும் பரவலாகவும் சொல்ல முடியுது. அதனால் ஈஸ் அ கேம் சேஞ்சர் இன் அஸ்ட்ராலஜி. இப்போ ஆறாம் பாவமும் ஒரு விதத்தில் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா பாரம்பரியத்தில் ஆறாம் பாவம் என்பது தீயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சாரஜோதிடத்தில் ஆறாம் பாவம் என்பது நடுநிலை பாவமாக கருதப்படுகிறது. ஆறாம் பாவம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், நோய் என்ற காரகம் எடுத்துக்கோங்க. நோய் வருவதற்கு முன் லக்ன பாவத்தில் இருக்கிற உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி தான் முதல்ல போராடும். அது தோல்வி அடைஞ்சு நோய் கிருமிகள் அதிகமாச்சுன்னா நோய் வெளிப்படும். அந்த நோய் வெளிப்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். அப்போ லக்னம் என்பது எதிர்மறையாக ஆறாம் பாவத்திற்கு செயல்பட்டு அது ப்ளஸ் தீர்மானிக்கின்ற சக்தியாகவும் இருக்குது. நான் ஒரே ஒரு காரகத்தோடு இதை முடிக்கிறேன். அதனால் ஆறாம் பாவ காரகங்கள் வந்து வெகுவாக லக்னத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஆறாம் பாவ காரகங்கள்ன்றது வந்து ஒரு அணு உலை போன்றது. முன் யோசனையும் லக்னத்தின் கட்டுப்பாடும் இருந்தால் ஆறாம் பாவ காரகங்கள் ஆக்கப்பூர்வ சக்தியாக இருக்கும், இல்லை என்றால் அதனுடைய பரிணாமத்தை நோக்கி வளர்ந்து லக்னத்துக்கே அழிவை தந்துவிடும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சாந்தம் போல நடுவில் போங்க, அப்படியே தள்ளிட்டு